நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூடாம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் மருதமலை திரைப்படத்தில் வரும் நகைச்சுவை காட்சியை போன்றே அரங்கேறி இருக்கிறது இந்த சம்பவம் ராமநாதபுரத்தை அடுத்த கோரவள்ளி கிராமத்தை சேர்ந்த அந்த பெண் தனது எட்டு மாத குழந்தையை விற்பனை செய்து விட்டதாக குழந்தைகள் நல அலுவலர்களுக்கு புகார் வந்துள்ளது விசாரணையில் இறங்கிய அதிகாரிகள் அந்த பெண்ணை குழந்தையுடன் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளனர் குழந்தைகள் நல அலுவலகத்துக்கு வந்த பெண்ணை விசாரித்ததில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒருவருடன் மூன்று ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகியிருந்ததும் கட்டிட வேலைக்கு சென்று வந்த அந்த பெண்ணுக்கு அங்கே ஏற்கனவே திருமணமான ராமநாதபுரத்தை சேர்ந்த வினோத் என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த தகவல் பெண்ணின் கணவருக்கு தெரியவரவே அவர் விவாகரத்து செய்துள்ளார் இதையடுத்து அந்த பெண்ணை ராமநாதபுரம் அழைத்து வந்த வினோத் தனியாக வீடு எடுத்து தங்க வைத்து சில காலம் குடும்பம் நடத்தையும் வந்துள்ளார் பின்னர் வெளிநாடு செல்வதாக கூறி சென்றவர் ஓரிரு மாதங்கள் பணமும் அனுப்பியுள்ளார் அதன் பிறகு வினோத் அங்கேயே இறந்து விட்டதாக தகவலும் வந்துள்ளது மனம் தளராத அந்த பெண்ணோ நான்கே மாதத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவரை மூணாவதாக திருமணம் செய்துள்ளார் இதற்குள் அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது அந்த குழந்தையை வெளிநாடு சென்று இருந்ததாக கூறப்படும் வினோத்தின் உறவினர்கள் கேட்கவே அவர்களிடம் கொடுத்து விட்டதாக கூறுகிறார் அந்த பெண் இந்த நிலையில்தான் குழந்தையை அவர் வெற்றிவிட்டதாகவும் அது தன்னுடைய குழந்தை என்றும் நான்காவது நபர் ஒருவர் புகாரளித்துள்ளார் உத்தரகோச மங்கலத்தைச் சேர்ந்த சரத் என்கிற வேல்முருகன் கொடுத்துள்ள அந்த புகாரினால் அதிகாரிகள் குழப்பத்தின் உச்சிக்கே சென்றுள்ளனர் இரண்டாவது கணவரான வினோத் வெளிநாடு சென்ற இரத்தில் அந்த பெண்ணுடன் தாம் பழையதாகவும் அதன் மூலம் பிறந்ததே இந்த குழந்தை என்றும் சரத் தனது புகாரில் கூறியுள்ளார் அவரது புகாரை மறுக்கும் அந்த பெண் அது வினோத்தின் குழந்தைதான் என்றும் கூறுகிறார் செத்துப்போன அதிக நொந்து போன அதிகாரிகள் குழந்தையை காப்பகத்தில் ஒப்படைத்துவிட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக நீதிமன்றத்தை நாடுமாறு கூறி சரத்தையும் அந்த பெண்ணையும் வழியனுப்பி வைத்தனர் தற்போது அந்த பெண் இரண்டாவது முறையாக கர்ப்பம் தரித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க